ஆர்மில இருந்து வந்த அந்த பொண்ணு தானே நீ வந்து இங்க என்ன பண்ற அங்க டார்க் ஒண்ணு வரும் போதே சொல்றாரு ஏ பெலிரோசா நீ வந்து ரொம்பவும் அழகா இருக்க அங்க பெலிரோசாக்கும் ஒண்ணுமே புரியல ஆமா டார்க் ஒன் நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க நீ வந்து என்ன டார்க் ஒன் எல்லாம் கூப்பிடாத என்ன கோசலன்னு கூப்பிடு ஏன்னா இன்னில இருந்து நீ எனக்கு ஒரு ஒய்ஃபா இருக்க போற ஆமா நீங்க ஒய்ஃபா இருக்க போறீங்க அதுக்கும் மேல வெட்டிங் கிஃப்டா இங்க டார்க் ஆர்மி அது வந்து இந்த மொத்த உலகத்தையே கான்கர் பண்ண போகுது கான்கர் பண்ணி உங்களுக்கு அப்படியே தருவாங்க எனது வெட்டிங்கா எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல அங்க இருக்க மக்களும் அப்படியே ஆரவாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டார்க் ஒன் நீங்க வந்து நிறைய வருஷம் வாழணும் அதே மாதிரிதான் லேடி பில்ரோசா நீங்களும் தான் அங்க பில்ரோசாக்கும் ஒண்ணுமே புரியல அங்க அந்த டார் போன சொல்றாரு நீ வந்து எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா உன்னோட அழகுக்கு இந்த உலகத்தையே நான் வந்து உனக்காக தர போறேன் வேணா வேணா நீங்க வந்து இந்த எல்லாம் ஒண்ணுமே பண்ண தேவை இல்லன்னா இந்த உலகமே அழிஞ்சிரும் பில்ரோசா நீ வந்து ரொம்பவும் அழகா இருக்க ஐ லவ் யூ இப்படி சொல்லிக்கினா ஒரு கிஸ் பண்ண வராரா அங்க அவ வந்து பயங்கரமா கத்துறா இப்பதான் நம்மளுக்கே புரியுது எவ்வளவு நேரம் பார்த்தோம் இது எல்லாமே பில்ரோசாவோட கனவு தான் அவ கத்திக்கினே அப்படியே எழுந்துக்கிறா நல்ல வேலை இது வந்து ஒரு கனவு தான் என்னோட நிலைமை அவ்வளவுதான் இது கனவா இருந்தனால நான் தப்பிச்சேன் ஆனா கனவுலயும் அவரு எதுக்கு வராரு நான் வந்து அவரை நினைச்சு கூட பார்க்க விரும்பல இப்படி சொல்லி நிற்கும் போதே அவ்வளவு கத்துறால அங்க எல்லாருக்குமே அது கேக்குது ஆமா இந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு எதுக்கு இப்படி கத்தி நிற்கா இதுக்கப்புறம் அங்க பேக் பண்ண ஆரம்பிக்கிறா அவளும் ஒரு கேக்க பேக் பண்றாளா அதுவும் நல்லா வருது பரவாயில்ல பெல்ராசா நீ வந்து இதை நல்லாவே சமைச்சிருக்க ஆமா எதுக்கு உன்னோட மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு உனக்கு என்ன ஏதாச்சும் பிரச்சனையா என்ன அதுவா இந்த மாதிரி நான் சரியா தூங்கலப்பா அதுதான் ஏன்னா நேற்று ஒரு பயங்கரமான கனவு வந்தது அப்பனா நீ வந்து என்ன சொல்ற அப்பனா இப்படிதான் இருக்கும் அது இருக்குது அதாவது உனக்கு பிடிச்சவங்களை நீ நல்லா யோசிச்சு பார்த்துன்னு வச்சுக்கேன் அவங்க வந்து கனவுல வருவாங்க அவங்களே ஒரு நைட் மேரா வருவாங்க அதாவது நீ யாரையாச்சும் லவ் பண்றியா என்ன எனது நான் லவ் பண்றனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல எனது லவ் அப்படின்னு எல்லாருமே அங்க வந்துடுறாங்க ஆமா என்ன கதை அது லவ்னு ஏதோ பேசினு இருக்கீங்க அப்பனா நீங்க யாரை லவ் பண்றீங்க பெல்ரோசா அங்க அவ்வளவு சொல்றா டார்க் ஓனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டார்க் ஓன் வந்து எப்பயுமே இங்க வருவாரு அதுவும் பெல்ரோசாவை பாக்குறதுக்கு தான் அதனால கண்டிப்பா அவரா தான் இருக்கும் ஆமா அதுவும் கரெக்ட் தான் இல்ல இல்ல நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் அவர் வந்து சார் பிளியோவை பாக்குறதுக்கு வருவாரு அதுக்கும் மேல அவரு டக்குனு இங்கில இருந்து போயிடுவாரு அப்படிலாம் எல்லாம் ஒண்ணும் இல்ல அவ வந்து இன்னதான் மலுப்ப ட்ரை பண்ணாலும் எனக்கு வந்து நல்லாவே தெரியுது அவராதான் பாருன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா அதுதான் இல்ல இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ஆல்ரெடி அவரு மேல நான் சுவாடி ஏத்து நீட்டிருக்கேன் நான் அவரை அந்த மாதிரி நினைச்சு கூட பாத்தது இல்ல 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 நீங்க வந்து அப்படி சொல்லக்கூடாது யாருக்கு தெரியும் அவர் வந்து உங்களை லவ் பண்ணினு கூட இருக்கலாம் ஏன்னா அவரு உங்களுக்காகவே இருக்கலாம் ஏன்னா நம்ம ஃப்ரீ நம்ம ரெசியம் பாருங்க அவங்க ஒண்ணா இல்லையா இந்த பேரியர் எல்லாம் தாண்டி அதே மாதிரி நீங்களும் ஒன்னாகவும் வாய்ப்பு இருக்கு ஆமா ஆமா நாங்க வெறும் ஒன்னா இருக்கல நாங்க வந்து லவ் பண்ணிருக்கோம் ஓ அப்படியா இந்த மாதிரி லவ் ஸ்டோரியை நான் இது வரைக்கும் கேட்டு கூட பார்த்தது இல்ல ஆமா நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் அவர் எப்படி உனக்கு அட்ராக்ட் ஆனாரு அதுவும் எனக்கே தெரியல ஏன்னா அவரை பத்தி உங்களுக்கே தெரியும் ஏன்னா அவரு எப்படிப்பட்டவருன்னு அதுக்கும் மேல நான் ரீசன் சொல்ற மாதிரி இருந்தா அவர் வந்து ரொம்பவும் அப்பாவியானவரு அதுக்கும் மேல ஒரு சண்டையால தான் நாங்க ஒன்னா நினைச்சோம் அதாவது எப்படின்னா ஒரு ஓப்பனிங் இருந்தா ஒரு எண்ட் இருக்கும்ல அந்த மாதிரி மாதிரிதான் என்னால தான் சொல்ல முடியும் அவர் எப்படின்னு ஆனா நானும் யோசிச்சு பார்த்தேன் அதாவது ஏதாச்சும் பண்ணனும்னு ஆனா சரி சொல்லி என்ன சொல்ல வர அதுவா இந்த மாதிரி நாங்க ரொம்ப சாஃப்டா ஒன்னா இருந்தா அது அவ்வளவு மோசமா இருக்காதுன்னு நினைச்சேன் பின்னாடியே இதெல்லாம் நம்ம ஃப்ளியோவும் இருக்கான் ஆமா நீங்க என்ன பேசினு இருக்கீங்க அதுவா நம்மளோட லவ் பத்தி தான் நான் சொல்லி நின்றேன் அதுவும் உங்களை பத்தி தான் ஆனா அதுக்குள்ளேயே அவனோட ஸ்கிரீன் அவங்க ஷோ ஆகுது ஏதோ ஒன்னு ரெட் அலர்ட்டா காட்டுது இப்போதான் அவரே சொல்றாரு இந்த மாதிரி நான் ஒரு பெரிய பேரியரை போட்டு வச்சிருந்தேன் இந்த டவுனை சுத்தி அதாவது மேஜிக்கல் பிஸ்டோ இல்ல டீமனோ ஏதாச்சும் வந்தா நம்மளுக்கு தெரியிறதுக்கு அதே மாதிரி இப்போ டீமன் வந்து நினைக்கிறேன் ஆமா என்னாலயும் சென்ஸ் பண்ண முடியுது அதோட பவரை அப்பனா என்ன டீமன் வந்திருக்கா அப்பனா நம்மளோட டவுன் அது ஆபத்துல இருக்கா என்ன என்னமோ இந்த பேரியரை அந்த டீமன் உடைக்கல அதனால நம்ம கவலைப்பட தேவையில்ல அது மேல ஒரு கண்ணை வச்சா போதும் இதுக்கப்புறம் இந்த கேசில்ல தான் கட்டுறாங்க அங்க ஒரு வயசானவரோ வந்து சொல்றாரு கோல்டு எல்லாத்தையும் சர்ஃப்லியோ வந்து டொனேட் பண்ணிருக்காரு அது எல்லாமே ரோஸ் கார்டு கேசல்ல இருந்து வெளியே வந்த கோல்டு காயினமாக தான் இருக்கு இது கேட்ட உடனே அவ்வளோக்கு அங்கே பல விஷயம் ஆகாது அதாவது அவரு சொல்லியிருப்பாருல நான் வந்து ஃபைட் பண்ண விரும்பல அதுவும் யாரு சைடும் நான் வரல ஹியூமன்ஸும் சரி டீமன்ஸும் சரி இந்தாங்க இந்த கோல்டு காயின்ஸை வச்சு உங்களோட டவுன் எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரீஸ்டர் வேணால் பண்ணிக்கோங்க ஆனால் எப்படி அந்த கோல்டு காயின்லாம் பப்ளிக்கு கிடைச்சிது கிடைக்குது அப்பனா யாராச்சும் அந்த கோல்டு காயினா கொடுத்திருப்பாங்க அப்போ அது யாரு அப்பனா அந்த பானசான்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு எங்கான ஒரு மனுஷனை நம்ம சமன் பண்ணிருப்போம்ல அதாவது மிஸ்டேக்கா அவனோட வேலையா என்ன எது அந்த பானசா அவனை தானே நம்ம அந்த காட்டுக்குள்ள எத்தனை போய் விட்டோம் அப்படி பார்த்தா அந்த பானசாவும் சர்ஃபிலியாவும் ஒரே பர்சன் தானே ஆமா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் எனக்கே இப்போதான் புரியுது எதுனால அவன் ஹீரோவோட பொசிஷனை அக்செப்ட் பண்ணிக்கலன்னு இப்ப நம்ம என்ன பண்றது பிரின்சஸ் நம்ம கிட்ட வேற வழியில அவன் கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கறது அதுதான் ஒரே ஒரு வழி நான் சொல்லுவேன் ஆனா அதுக்குள்ளேயே இன்னொரு சோல்ஜர் வந்து சொல்றான் பிரின்சஸ் ஒரு ஆபத்து என்னன்னா அந்த கோல்டன் ஹேர் ஹீரோவும் அந்த சர்வன் பொண்ணும் இங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க என்ன வந்து மன்னிச்சிருங்க இல்ல இல்ல உன்னோட தப்பு எதுவும் இல்ல நீங்க கண்டிப்பா அவங்கள பிடிச்ச ஆகணும் போய் எல்லார்கிட்டயும் ஹெல்ப் கேளுங்க அவங்கள நம்ம பிடிச்சே ஆகணும் எல்லாமே எங்களோட தப்பு தான் ஏன்னா அந்த கோல்டன் ஹேர் ஹீரோ அவனை நாங்க லோசுத்தானமா ஹீரோவா அப்பாயின் பண்ணிட்டோம் ஆனா நாங்க ஸ்டார்டிங்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுருக்கணும் இப்போ வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல நாங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் இந்த சைடு அங்க இருக்க சோல்ஜர்ஸும் பயங்கரமா இருக்காங்க அவங்க வந்து இங்கதான் தான் வச்சிருப்பாங்க அவ்வளவு தூத்துக்கு எல்லாம் போயிருக்க மாட்டாங்க சீக்கிரமா புடிங்க இதுக்கப்புறம் அந்த கோல்டன் ஹேர் ஹீரோவை தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேருமே போதரில் இருக்காங்க ஹீரோ சார் நம்ம என்ன பண்றது இப்போ வந்து நம்ம ஒரு கிரிமினலா இருக்கும் பாட்டிக்குன்னா தான் கஞ்சி காசிடுவாங்க எல்லாமே அந்த ஜீனியால் தான் அந்த பைத்தக்கார ஜீனியால நம்ம ஒரு கிரிமினலா மாறி இருக்கும் நீங்க என்ன சொல்றீங்க நம்ம தப்பிச்சு வந்திருக்கோம் அதுக்கும் மேல நம்ம கிரிமினல்ஸ் இத்தனைக்கும் நம்ம எதையுமே சீல் பண்ணல ஆனா நீங்க எதையும் வந்து எடுக்கும் போது நான் பார்த்தேன் அது பாட்டம் லெஸ் பேக் தானே ஆமா அது வந்து எனக்கான ரிவார்டா நான் எத்துக்கினேன் ரிவார்டா என்ன சொல்றீங்க நீங்க ஏதாச்சும் பண்ணீங்களா என்ன ஆமா நம்ம வந்து நிறைய விஷயத்த பண்ணோம் அதுக்கான ரிவார்டா தான் நான் இதை தூக்குனேன் ஏன்னா அவங்க இன்னும் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாங்க டுவெண்ட்டி மெம்பர்ஸுக்கான கோல்டு அதுக்கும் மேல கம்ஃபர்டபுளான லைஃப் இது ரெண்டையும் தரேன்னு சொன்னாங்க ஆனா நான் அதெல்லாம் தாண்டி வெறுமா இந்த பாட்டம்லஸ் பேக் வண்டி தான் தூக்கி நடந்துருக்கேன் ஆனா ஒண்ணு நான் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் இன்னும் செக் பண்ணல இவன் அங்க செக் பண்றானா அதுல ஒரு கோல்டு இல்ல ஆனா இதுக்குள்ள வாட்டர் பேகும் அதுக்கும் மேல ஒரு ட்ரெஷர் செஸ்ட் அதுவும் இருக்கான் சரி என்னதுடா அது செஸ்ட் அப்படின்னு இவங்களும் எடுத்து பாக்குறாங்களா அது ஒரு புதையல் பெட்டி மாதிரி இருக்கு உள்ள ஓப்பன் பண்ணா அந்த தோண்டுவாங்கல அந்த பொருள் இருக்கு இத வித்தா என்ன காசா போகுமா என்ன ஆனா எனக்கு சரியா தெரியல இவங்க பேசினருக்கும்போது அந்த வாய்ஸ் வாய்ஸும் போல அந்த காட்ஸும் அப்படி ஓடறாங்க ஓடுறாங்க தான் நான் கேட்டேன் ஏதோ ஒரு வாய்ஸ் இங்க வந்து பார்த்தா யாரையுமே ஆளை காணும் நெக்ஸ்ட் சீன்ல கீழே காட்டுறாங்க அவங்க பழம் தோண்டி எப்படியும் கீழே வந்துட்டு இருக்காங்க பரவாயில்ல இந்த ராயல் ட்ரெஷர் இது உண்மையிலேயே ராயலான வெப்பன் தான்ப்பா ஏன்னா நம்ம ஒண்ணுமே பண்ணல சும்மா வெறுமா தோணும் இன்ஸ்டன்டாவே இது தோண்டிது ஆனா இப்ப கொஸ்டின் என்னன்னா இந்த மாதிரி நம்ம எப்படி மேல போறது இந்த சைடு அந்த டீமன் லாடோட பேலஸ் தான் காட்டுறாங்க அந்த பூனை டீமன் அவங்க சொல்லுது நாங்க வந்து நல்லாவே தேடித்தோம் ஃப்ளீயாவும் மத்தவங்களையும் கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் அந்த கிங்டம்ல காணும் நீ வந்து என்ன சொல்ற ஃப்ளீயோ வந்து எவ்வளவுதான் ஃபுல்லாக இருந்தாலும் அவன் கிட்ட இருக்கிற டெலிபொடேஷன் மேஜிக் அவன் எங்கே திரும்ப யூஸ் பண்ண முடியும் அதாவது அவன் எந்தெந்த இடத்த பார்த்து இருக்கானோ அங்கே வண்டி தான் அதை யூஸ் பண்ண முடியும் அப்போன்னா என்ன அவன் கிங்டம் விட்டு வேற எங்கேயாச்சும் போயிட்டானா என்ன அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அவன் இப்போ தான் சமனானா அதனால அவனுக்கு வெளி உலகத்தை பற்றி ஒன்னுமே தெரியாது இது வரைக்கும் கூட மாட்டான் அதனால ஆள் உள்ளதான் எங்கேயாச்சும் சுற்றின்னு இருப்பான் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய படையை வச்சு அவங்கள தேடுறது வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம்ல நீங்கள் வேறமா மேஜிக்கல் பீஸ்டை முன்னாடி அம்ப வண்டி விட்டுருங்க நாங்கள் மெல்லிஷியம்மை சாயல் மூலமாக பரப்புவோம் இது நல்லா நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் அனுமதி குத்தா வண்டி போதும் இதையே ஒரு வாய்ப்பா வச்சு அங்க இருக்க ஹியூமன்ஸோட கேசல் அதை மொத்தத்தையும் நம்மளால போட்டு தாக்க முடியும் அதுக்கப்புறம் என்ன நம்மளோட ராஜ்யம் தான் அதாவது நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும் என்ன மந்துட்டியா என்ன ஏன்னா அவனால பியூரிபிகேஷன் மேஜிக்க கேஷ் பண்ண முடியும் அதையும் தாண்டி அவனுக்கு என்ன இதெல்லாம் தெரியாதா என்ன அவனை நினைச்சா ஒரே செகண்ட்ல இதெல்லாம் மாத்த முடியும் நீங்க வந்து என்ன சொல்றீங்க அப்படி செஞ்சா நம்மளால யாரெல்லாம் நம்ம மேல டவுட் பண்றாங்களோ உங்களை அடக்க முடியாது அங்க டீமன் லாடோ இதெல்லாம் கேட்டு முன்னாடி வராரா அதை பார்த்தா அவர் ரொம்ப பயந்து போயிடுறா எனக்கு வந்து தெரியுது நான் வந்து உனக்கு நிறையவே பிரச்சனை

ஹியூமன்ஸோ இல்ல ஹியூமன்ஸ் இல்லையோ ஆனா இந்த ஹியூமன்ஸ் இவங்கள வந்து நான் நுறுக்கணும் எதுக்கு எவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்கான் டைம் இந்த ஹியூமன்ஸ் கூட ஃப்ரெண்ட்லியா விளையாடினேன் நம்மளோட போல பின்னதை நம்ம வந்து யோசிக்காம அந்த மொத்த குழுவையும் அழிச்சிருவோம் அதுதானே இந்த டார்க் ஒன் செய்வாரு அது கரெக்ட் தானே ஆமா ஆமா நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் லார்ட் நான் என்கிட்டயும் வேற வழி இல்ல அதாவது அவனோட த்ரோனை நான் எடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு இப்போ நான் அந்த கிளியரோடுக்கு போய் அங்க இருக்க ஹியூமன்ஸ் எல்லாத்தையும் நான் நொறுக்கிட்டு என்னோட சாகவை நான் ஆரம்பிக்க போறேன் இந்த சைடு நம்ம ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க அவ்வளவு அங்க சொல்றாங்க நான் வந்து இன்னமும் வெயிட் பண்ண விரும்பல நான் சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணனும் நான் இப்ப கவலைப்படுறதுன்னு சொன்னா அந்த பேரியர் தான் ஏன்னா எந்த விதமான ரியாக்சனும் வரல சரி டைம் வரதுக்கு முன்னாடி நம்ம லஞ்ச சாப்பிடலாமா இதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க போகும் போதே அங்க ஒரு ஷாப்பையும் பாக்குறாங்க ஆமா இந்த ஷாப்புக்கு என்ன ஆச்சு அங்க ஒரு வயசானவங்களும் இருக்காங்களா அங்க அவங்க போய் கேக்குறாங்க ஆமா என்ன ஆச்சு அதுவா எனக்கும் ரொம்ப வயசாயிச்சு அதனாலேயே நான் புது சப்ளையரை தேடி நிற்கேன் அப்பனா இங்க இந்த பழைய சப்ளையர் அவங்களுக்கு என்ன ஆச்சு உன வாட்டி டார்க் ஒன்னு வந்து இங்க கலவரம் ஆச்சா அந்த கலவரத்திலேயே என்னோட ஷாப் மொத்தமா டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு போயிடுச்சு அதுக்கும் மேல என்ன சோகமான விஷயம்னா இந்த ரூட் இருக்கும் பார்த்தியா அதுவும் பாலா போயிடுச்சு அதனால எனக்கும் வேற வழி இல்ல நான் இங்க இருந்து தான் கரெக்டா இருக்கும் இதுக்கப்புறம் அவங்களும் நந்து வரும் போதே அங்க பென்ரேசன் சொல்றா எனக்கு தெரிஞ்சு இந்த வாசோன் அது வந்து இந்த டவுன் முழுக்க அஃபெக்ட ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறேன் ஆனா நம்ம கவலைப்பட தேவையில்ல என்னதான் வார் நந்தாலும் இங்க புது புது ஷாப் வந்துதான் இருக்கு அதுக்கும் மேல இவங்களால திரும்ப திரும்ப அதை ரெடி பண்ணிக்க முடியும் நீயே பாரு இங்க ஒரு புது ஷாப் இருக்கு இங்க வந்து நம்ம போலாமா இப்படி இவங்களும் பேசினு இருக்கும் போதே பெல்ரோசாவும் கேக்குறேன் ஆமா லஞ்ச விஷயம் என்னாச்சு அங்க அதான் போலான்னு இருந்தோம் அப்பனா நானும் வந்துக்கிறேன் அப்படியா அப்பனா எந்த விதமான பிரச்சனையும் இல்ல எதுக்கு இங்க ஆக்சுவலி வந்து என்னோட ரேங்கும் என்னோட ரிவார்டும் அதிகமா இருக்கு ஓ அப்படியா கங்கராலேஷன் பெல்ரோசா நீ வந்து நல்லா வேலை பண்ணிருக்க இப்ப எல்லாம் நல்லாவே உழைக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆமா இல்லையா பின்ன நான் எதுக்கு உழைக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும் அதாவது அந்த டேஞ்சரஸான ஆன நைட் மேரு அது எல்லாத்தையும் தூக்கி போடணும்னு சொல்லிதான் இப்படி உழைச்சுன்னு இருக்கேன் இப்படி இவங்களும் பேசுன்னு இருக்கும் போதே ஹீயாவும் வந்துடுறா ஏதோ ஒரு டீமனோட பிரசன்ஸ் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது நான் வந்து இப்பயே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணனும் அதுக்குள்ளேயே எங்க ஃப்ரெண்ட்ரிஸும் வந்து தடுக்கிறேன் நீ வந்து அவசரப்படாத வெயிட் பண்ணு யாராதுன்னு பார்த்தா நம்ம டீம் இல்லாடு ஐயோ உன்னதான் தேடி நின்றேன் இது ஃப்ளியோ தானே உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த பேசணும் இதுக்கப்புறம் அவங்க உட்காந்து சாப்பிட்டுங்கன்னே பேசுறாங்க உங்களை பார்த்தே ரொம்ப நாளாச்சு அதுவா நான் எதுக்கு இங்க வந்தேன்னா இந்த மாதிரி இங்க ஒரு பேரியரை பார்த்தேன் அப்ப எனக்கு டவுட் வந்தது அதனால தான் நான் இங்க வந்தேன் அதே மாதிரி நீயும் இந்த அதுக்கும் மேல பெல்ரோசா உங்ககிட்ட பேசியும் ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட பேசுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்க அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு ஏன்னா இதே மாதிரி போச்சுன்னா கனவு எல்லாமே உண்மையாயிடும் போல அங்க இவங்களும் பேசுனு இருக்கும் போதே சாப்பாடும் வைக்கிறாங்களா பரவாயில்லையே இந்த சாப்பாடு இது வந்து உண்மையிலேயே ரொம்ப டெலிஷியஸா இருக்கும் ஏன்னா நான் ட்ரோனுக்கு போற அதுக்கு முன்னாடி நீங்க தான் நான் வந்து வந்து சாப்பிடுவேன் ஓ அப்படியா அப்பனா அது நல்ல விஷயம் தான் நான் சொல்ல போனா எங்களோட கோட்டையில யாருமே சமைக்க மாட்டாங்க அப்படியே தான் சாப்பிடுவாங்க ஆமா ஆமா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்ல பார்க்கணுமே அப்படியே தான் சாப்பிடுந்தா என்ன நான் இதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் எங்களோட கான்வர்சேஷனை வேற யாருமே கேட்க கூடாது உங்க அவரும் சொல்றாரு ஹே பெல்ரோசா உன்னால சமைக்க முடியுமா உங்க அவர் ரொம்ப ஷாக் ஆவரால ஃப்ரெண்ட்ஸ் சொல்றா வெளி ரோசாக்கு பேஸ்ட்ரிஸ் நல்லாவே பண்ண தெரியும் ஏன் இத்தனைக்கும் அவ எனக்கும் சொல்லி தந்தா அவளோட இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அதுக்கும் மேல அவ எனக்கும் சொல்லி தந்தா ஆனா அது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி செய்யறது அவளோட இன்கிரீடியன்ட் அது வந்து அந்த மாதிரி இருக்கும் ஓ அப்படியா ஆமா கோசல் இந்த மாதிரி நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க போல அதாவது ஹியூமன்ஸோட கல்ச்சரை கத்துக்கணும்னு கல்ச்சர் மட்டும் இல்லாம மிலிட்ரி பவர் எல்லாத்தையும் தான் அப்பனா நீங்க எங்களோட எல்லாத்தையும் நீங்க கத்துக்கணீங்க அதுக்கும் மேல நீங்க வந்து இனிமேஸ கேதர் பண்ணிருக்கீங்க அப்பனா நீங்க என்ன பண்ண போறீங்க ஹியூமன்ஸ் ஒரு மாதிரி ட்ராப் பண்ண போறீங்களா என்ன அதுவும் கரெக்ட் தான் சொல்லுவேன் இன்னும் சொல்றீங்க நீங்க இல்ரோசா நீ வந்து அமைதியாகணும் ஏன்னா அவரு சொல்றதும் பாயிண்ட் இருக்கு ஆமா நான் என்ன சொல்ல வரேன்னா அதாவது யாருமே எங்களோட இதை நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க இந்த மாதிரி நானும் ரேஸும் ஒன்றா தான் இருக்கும் ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்தது இல்லையே உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் அதாவது ஹியூமன்ஸுக்கும் டீமன்ஸுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் டீமன்ஸ் கிட்ட மெலிஷியம் அது வந்து ரிலீஸ் ஆகும் சில பேரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் சில பேரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா அது ஸ்மால் அமௌண்ட்டில் ரிலீஸ் ஆகிதான் இருக்கும் அது வந்து இந்த ஏரியா முழுக்க போலியூட் ஆகும் ஓ இப்போதான் தான் எனக்கு புரியுது அந்த ஃபாரஸ்ட் அந்த ஃபாரஸ்ட் முழுக்க எப்படி மெலிஷியம் வந்து பரவிச்சுன்னு இல்லை இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சில ஹாஸ்டஸ் டைப்பும் இருக்குது அந்த மேஜிக்கல் பீஸ்டால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க எனக்கு இப்பதான் புரியுது எவ்வளவு விஷயம் இருக்குன்னு அதுக்கும் மேல நிறைய டீமன்ஸ் இருக்கு அதுங்க பிளட்டுக்குன்னே அழையும் அதுங்க வேணும் சண்டை போடும் நீ வந்து எதுக்கு என்ன பார்த்தேன்னு இருக்க நான் மன்னிச்சிருங்க உங்களோட மூட நான் பேசி ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சரி நீங்க வந்து நான் இல்லாம ஃபன் பண்ணுங்க நான் வந்து போறேன் டைம் இருந்தா நம்ம திரும்ப சந்திக்கலாம் ஆனா ஒரு விஷயம் நான் இந்த உலகத்துக்கு வந்தோன்னு எதுக்கு தெரியுமா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த உலகத்துல ட்ரீட் பண்ற மாதிரி இவங்க ட்ரீட் பண்ணல அதுக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்படி உங்களை போயின்னு இருக்கும் போது அவங்க அங்க கூப்பிடுறாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் அவங்க போறாங்களா அவங்களும் அப்படியே ஒரு மாதிரி சோகமா போயின்னு இருக்காங்க அவங்க ஃப்ரீயா போய் யோசனை இருக்கான் இந்த மாதிரி என்ன விஷயம்னா அந்த உலகத்தோட இந்த உலகத்துல இருக்க அந்த டிஃபரன்ஸ் அந்த செவ்ரு வந்து ரொம்ப தடியா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் இப்படி சொல்லி நிற்கும் போது ரிசம் பாக்குறாளா அங்க அவனும் அப்படியே கட்டி போச்சுக்கிறான் இன்னும் நீங்க சடனா கட்டி போச்சுக்கினீங்க நீங்க கட்டி போச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்படி இவங்க ரெண்டு பேரும் கட்டி போச்சுக்கிறாங்க இந்த சைடு அந்த மஞ்சள் கலர் ஹேர் ஹீரோ தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேருமே மேலே ஏறதுக்கு ஏதேதோ பண்ணி ட்ரை பண்ணிருக்காங்க இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹீரோ என்னோட கையில ரொம்ப வலிக்குது என்னமோ கொஞ்சம் தான் அதே மாதிரி ஏற அந்த பொண்ணு எப்படி மேல வரைக்கும் வந்தது இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அங்க ஏற தெரியல அப்படியே அது வந்து அப்படியே மாட்டிக்குது ஆமா என்ன பண்ண இருக்க நீ அவ்வளவு ஒரு மாதிரி அப்படி எப்படின்னு ஆடி நிற்கலா இவன் கீழே இருக்கான் மேல பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி அப்படியே அப்படி ஆளு கீழே வந்துடுறான் இவன் இப்படி விழுறதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழ லைக் பண்றீங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எபிசோட்லாம் நோட்டிபிகேஷனா வரும் இவங்க வந்து எப்படி இங்கே மச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே மச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் சந்திக்கிறேன் thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா